मूल
Yeah.
மார்க்கெட் தூதருடைய வாழ்க்கையை நடந்த ஒரு சம்பவத்தை இந்த நாளில் நான் கேட்டு மகிழ்ச்சியடைய நம்முடைய குழந்தை மார்க்கெட் தூதர் அவர்கள் ரோம மடத்திலே ரோம கத்தோலிக்க காரியங்களை எல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தார். அவருக்கு ஒவ்வொரு நாளும் இரவு வேளையிலே தூங்க செல்கிற போது ஆண்டவருடைய சமூகத்திலே வெகு நேரம் ஜெபித்து அதன் பிறகுதான் படுக்கைக்கு செல்வார். அவர் ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கிற போதும் அவருடைய உள்ளத்திலே இருந்த தாக்கம், அவருடைய உள்ளத்திலே இருந்த கேள்வி, எதனால் ரட்சிப்பு, எதனால் மீட்பு, யார் அந்த மீட்பை கொடுக்க முடியும் என்கின்ற கேள்வி அவருடைய உள்ளத்திலே எழுந்து கொண்டே இருந்தது. திருமறையானது எபிரிய மொழியில இருக்கிறதே, யாருக்கும் புரியாத மொழியிலே மக்களுக்கு ஆண்டவருடைய திருவார்த்தையை கொடுத்துக் கொண்டிருக்கிறோமே, புரியாத நிலையிலே மக்கள் கூடிக்கொண்டிருக்கிறார்களே, அதே சமயத்தில் நான் உண்மையான இறை வார்த்தையை மக்களுக்கு அளித்துக் கொண்டிருக்கிறேனா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் இறை பொழுதிலே, இரவு பொழுதிலே இப்படிப்பட்ட கேள்விகளை எழுப்பிக் கொண்டே அவர் ஜெபித்துக் கொண்டும் தூங்காத நிலையிலேயும் இருந்து கொண்டே இருந்தார். தன்னுடைய நண்பர்களிடத்தில்லாம் கேட்பார், எப்படி ரட்சிப்பு கிடைக்கும், யார் மூலமாக கிடைக்கும், எதனால் மீட்பு கிடைக்கும் என்று சொல்லி. ஆனால் அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள், அன்றைக்கு இருந்த போப்பாண்டவர்கள் எப்படிப்பட்ட நிலையிலே இருந்தார் என்று சொன்னால், போப்பாண்டவர் எதை சொல்லுகிறாரோ அதைத்தான் அரசினுடைய அதிபர் கேட்க வேண்டும், மன்னர் கேட்க வேண்டும், அரசர் கேட்க வேண்டும். அரசனை நியமிக்கின்ற மிகப்பெரிய பொறுப்பே போப்பாண்டவருக்கு தான் இருந்தது. ஆக அரசனை காட்டிலும் மேலான பதவியிலே, உயர்விலே, அந்தஸ்திலே அன்றைக்கு போப் இருந்தார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த நாள் இருந்து கொண்டிருந்த போது, சமயம் இருந்து கொண்டிருந்த போது, ஆண்டவுடைய அந்த துருச்சபையும் இருந்த போது, இதை எப்படிப்பட்ட நிலையிலே வழிநடத்துவது என்று சொல்லி யாரும் அறியாத நிலையிலே மக்கள் அங்கே எது உண்மை எது பொய் என்கிற நிலையிலே, அறியாத நிலையிலே கூடத்தனத்திலே அங்கே சமயமானது இருந்து கொண்டிருந்தது. எதனால் மீட்பு, எப்படிப்பட்ட நிலையிலே பாவமானது மன்னிக்கப்படும் என்று சொன்ன போது, ஒருமுறை நீங்கள் ஏதாவது ஒரு புனித யாத்திரைக்கு சென்று விட்டால் உங்களுக்கு பாவம் மன்னிக்கப்படும், அதே சமயத்திலே பாவ மன்னிப்பை வழங்க வேண்டும் என்று சொன்னால் போப்பாண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு சீட்டை நீங்கள் ரூபாய் எடுத்து வாங்கினால் உங்களுக்கு இலவசமாக பாவ மன்னிப்பு கிடைக்கும், நீங்கள் புனித பொருட்களை வாங்கினால் பாவ மன்னிப்பு கிடைக்கும். இப்படியெல்லாம் போப்பாண்டவர் இப்படிப்பட்ட கொள்கைகளை அன்றைக்கு வைத்திருந்தார்கள். ஆனால் இவையின் மூலமாக பாவ மன்னிப்பு கிடைக்குமா, மீட்பு கிடைக்குமா என்கின்ற கேள்வி எல்லாம் அவருடைய உள்ளத்திலே இருந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்திலே வெட்டி கொண்டிருந்தால் எதன் மூலமாக மீட்பு கிடைக்கும், பாவ மன்னிப்பு சீட்டினாலா, அல்லது அந்த பாவத்தை போக்குவதற்காக புனித யாத்திரை செல்வதனாலா, அல்லது புனித பொருட்களை பல லட்ச ரூபாய் பல கோடி ரூபாய் கொடுத்து வாங்குவதினா என்பதையெல்லாம் அவர் கேள்வி எழுப்பிக் கொண்டே இருந்தார். அப்பொழுது தூங்கிக் கொண்டிருக்கிற போதுதான் விழித்த மார்ட்டின் லூதருக்கு ரோமர் முதலாம் அதிகாரம் 17 வசனம் தான் ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார். அந்த திருவசனம் தான் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கிற திருவார்த்தை. அன்றைக்கு எழுந்தார், ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்தார். இதனுடைய விளக்கம் என்ன? இறைவா, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கின்ற இந்த திருவார்த்தையினுடைய முழுமை என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி பல நாட்களாக ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்து ஜெபித்து பிழைவுதான். அன்புக்குரியவர்களே, 31 நடந்த மிகப்பெரிய ஒரு சம்பவம். அடுத்த நாள் பார்த்தால் பரிசுத்தர்களுடைய பண்டிகை. அதற்கு முன்னதாகவே விட்டன்பர்க் ஆலயத்திலே அதிகாலை வேளையிலே எழுந்து மக்கள் கூடுவதற்கு முன்னதாக அங்கே பெரிய ஆலயம், ஜெர்மனி தேசத்திலே விட்டன்பர்க் ஆலயம் தான் பெரிய ஆலயம். அந்த ஆலயத்துடைய கதவிலே ஆணி அடித்து 95 நியாயங்களை அங்கே புரட்சியாக தீரமாக